உங்கள் சுயசரிதை கான்வர்சேஷன் வித் மணிரத்னம், அதில் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக உங்களை இரண்டு விஷயங்கள் உங்களை செதுக்குச்சு. ஒன்று திராவிட இயக்கம், மற்றொன்று சினிமா. நிறைய கேள்விகளை எழுப்பின ஒன்று. அந்த வார்த்தைகளை அப்படியே சொல்லணும்னா, ஆங்கிலத்தை தமிழ் சொல்லணும்னா, கல்லூரி காலத்தில் இப்படி ஒரு பகுத்தறிவு இயக்கம் இருந்தது அருமையான விஷயம். பிற்படுத்தப்பட்டவர்களின் நன்மைக்காக அந்த இயக்கம் உண்மையாக போராடியதையும் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். நம் அறிவு கண்களை திறந்த இயக்கம் அது. நாம் எதை நம்புகிறோம், எதை நம்ப வேண்டும் என்று தெளிவு செய்ததில் அதற்கு பெரும் பங்கு உண்டு. என் ஆரம்ப காலத்தில் என்னை இரண்டு விஷயங்கள் பெரிதும் செதுக்கின. ஒன்று திராவிட இயக்கம், மற்றொன்று சினிமா. இப்போது கூட தமிழ்நாட்டில் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அணிந்து தமிழகத்தின் வருங்காலத்தை முடிவு செய்து கொண்டிருக்கும் அந்த இயக்கத்தை பார்க்கும்போது பிரமிப்பாகவும் அருமையாகவும் இருக்கிறது அப்படின்ற வார்த்தைகளை சொல்லியிருக்கேன். அப்படியான உயர்ந்த மதிப்பீடு இன்னைக்கும் உங்களுக்கு இருக்கா? நான் வளர்ந்த காலம் அது. இது வந்து ஒரு ஒரு ரெவல்யூஷன் மாதிரி ஃபீல் பண்ணு, ஒரு ஹேர் ரைசிங், ஒரு மூட நம்பிக்கையை உடைச்சு ஒரு ப்ரோக்ரெசிவ் திங்கிங், ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் டு விமன், இதெல்லாம் வந்து இன்னும் சின்ன வயசுலேயே எங்களுக்கு வந்து கற்றுத்தந்த தாட்ஸ், கற்றுத்தந்த ஃபிலாசபி அது. ஸோ ஐ திங்க் அது வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் க்ரோத். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு உடச்சிக்கிட்டு வெளில வந்த ஒரு ஸ்ட்ரெங்க் ஐ திங்க் தமிழ்நாட்டில். அண்டு அது வந்து அதில் வளர்ந்த பீரியட், நாங்கள் எல்லாம் வளர்ந்த பீரியட் வந்து அது அந்த காலகட்டம். ஸோ அதனால அது வந்து எங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது. எனக்கு இன்றைக்கும் வந்து ஹிந்தி அவ்வளோ ஈஸியாக வரமாட்டேங்குது, அந்த ரெசிஸ்டன்ஸ் இன்னும் போகலை உடம்புல. அந்த ஹிந்தி படம் பண்ணாலும் வரமாட்டேங்குது. திராவிட இயக்கம் ஒரு நூற்றாண்ட கொண்டாடுற நேரம் இது. இப்போ திராவிடத்தின் காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இதை கேட்கறதா இருக்கு. திராவிட இயக்கம் பற்றின ஒரு பிரமிப்பான பார்வை உங்களுக்கு ஒரு சமத்துவத்தை சொல்லி கொடுத்தது, ஒரு மொழி உரிமை அப்படின்ற ஒரு எங்களுக்குள்ள விதைச்சது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சொல்றீங்க. ஹிந்தி சினிமாக்குள்ள இயங்க போனாலும் கூட இன்னைக்கு இன்னும் ஹிந்தியை முழுதா ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கும் திரு ப சிதம்பரம் அவர்களால் பாராளுமன்றத்தில் அவர் ஹிந்தி பேசியோ அல்லது ஹிந்தி சார்ந்த உடை அணிந்தோ நான் பார்த்ததில்லை. தமிழ் ஆங்கிலம் இரண்டு தான். இது ஆழமாக உங்க தலைமுறையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அளவுக்கு அடுத்து வந்த தலைமுறைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் க்ரோத்னு ஒன்று இருக்கு இல்லையாங்களா, அது அந்த அந்த காலகட்டத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு விதை இருந்தால் தான் வெளியே வர முடிஞ்சுது. அது வெளியே வந்ததுலேருந்து அது காலகட்டத்தில் எப்படி போகும், எங்கே போகும்னு தெரியாது நமக்கு. இப்போ ஒரு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, இது எங்கே போகும்னு தெரியாது, அடுத்து எங்கே லீடர்ஸ் வரப்போகிறாங்க, எப்படி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியாது. பட் ஆனால் அதுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங் ரூட் ஒன்று இருக்குங்கிறது மட்டும் தெரியுது. அந்த ரூட்டு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இன்னொரு துளிர் ரூடுன்னு தோணுது. ரூட் நீங்கள் எதை சொல்கிறீங்க? உங்களோட ஃபிலாசபி, இந்த தாட், இந்த ப்ரோக்ரெஷன், இந்த ஐடியா ஆஃப் ஈக்வாலிட்டி, அதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கையை உடைச்சு வந்த ஒரு இது. இது இஸ் ஆல் வெரி பேசிக்ஸ் இல்லைங்களா, வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விதைச்சிருக்காங்க. ஸோ அது போகாதுன்னு நினைக்கிறேன். அந்த கிவ் அஸ் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் பிலீஃப், செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம். திராவிட இயக்கம் அப்படின்றது இன்னமும் அதுக்கான வீச்சு இருக்கும், வேற வடிவத்தில் வேற ஃபார்ம்ல இருந்தாலும் இந்த கொள்கை, இது விதைத்த சிந்தனை அப்படின்றது ஏதேனும் ஒரு வகையில் வெளிப்பட்டுகிட்டே இருக்கும்னு சொல்றீங்க. நம்பிக்கை, நான் வந்து ஒரு ஆப்டிமிஸ்ட், எனக்கு வந்து நம்பிக்கையில் தான் வந்து கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஒரு தலைவர் வருவாங்க, நாளை கழிச்சு ஒரு தலைவர் வருவாங்க. அது எந்த கட்சியிலும் வேணா இருக்குண்ணா, இந்த கட்சியில் தான் இருக்கு. இந்த தாட் தான் முக்கியம், இந்த ப்ரோக்ரெஷன் தான் முக்கியம், இந்த சுற்றி இருக்கவங்களை பற்றி கவலை தான் முக்கியம், இந்த சொசைட்டி ஆஸ் சச் இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது முக்கியம். இது வந்து இந்த இந்த கலரில் இருக்கலாம், இது வந்து இப்படி பிரியலாம் அப்படி பிரியலாம், அதை பற்றி இல்லை. பட் அது தமிழ்நாட்டை பற்றி, இந்தியாவை பற்றி, ஹியூமனிட்டியை பற்றி கவலை டெஃபினட்டாக லீடர்ஸ் உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். நேற்றைக்கு கூட இந்தியா முழுமைக்குமான ரேங்கிங் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி வந்தது. டாப் 100 காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால்
அதில் 37 தமிழ்நாட்டில் இருக்கு. ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தா சிங்கிள் டிஜிட்டில் கிடைக்கிறலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கான ஒன்று. ஆனால் 50 இயர்ஸ் ஆஃப் திராவிடியன் பார்ட்டிஸ் ரூல், 50 ஆண்டு கால திராவிட இயக்க ஆட்சி அப்படின்றது தமிழ்நாட்டை பின்னோக்கி கொண்டு போயிடுச்சு, தமிழ்நாடு வளராமல் செஞ்சிருச்சு அப்படின்ற விமர்சனங்களும் வருது. தமிழ்நாடு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட்ஸ் ஐ திங்க் இன் தி லாஸ்ட், எனக்கு தெரிஞ்ச இது இந்த லாஸ்ட் 50 இயர்ஸ் ஐ திங்க் அட்மினிஸ்ட்ரேஷன் பீங் ஃபேன்டாஸ்டிக் க்ரோத், எது இருந்தாலும் க்ரோத் நிற்கவே இல்லை. ஐ திங்க் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே இந்த டெஃபினட்டாக வி ஆர் ரைட் ஆன் டாப் ஆஸ் அ ஸ்டேட் வித் மினிமல் ரிசோர்சஸ். நம்ம இன்னும் வந்து எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் எல்லாத்துலேயுமே கலந்துமிந்து நிற்கலாம். ஸோ இந்த கிரிட்டிக்ஸ், திராவிட இயக்கம் சார்ந்து முன்வைக்கப்படக்கூடிய இந்த விமர்சனங்கள் நியாயமற்றவை அப்படின்னு சொல்லலாம். அவங்க எந்த பேசிஸ்ல இதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க? தமிழகத்தை பின்னோக்கி இழுத்துட்டாங்க, பின்னுக்கு தள்ளிட்டாங்க, அதான் அதுக்கு என்ன பேசிஸ் சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு என்ன பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சது தமிழ்நாடு பின்னோக்கி போகுது, பின்ன முன்னோக்கி தான் மேல நிக்குது. இது இந்த எந்த ஆட்சி வந்தாலும் கடைசி 50 வருஷத்துல எல்லாமே வந்து இதை வந்து முன்னதான் கொண்டு போயிருக்கு, எதுவுமே பின்ன கொண்டு வரல ஒரு அடி கூட. இதுல எவ்வளவு குறை இருக்கலாம் நிறைய இருக்கலாம், பட் ஆனா இந்த ஸ்டேட் வந்து நிக்கல, ஒரு முன்னேற்ற பாதையில் தான் போயிட்டு.